Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பரோட்டாக்கெலாம் ஏற்ற சூப்பரான எம்டி சால்னா எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது பரோட்டாக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் கசகசா, ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு 10 சின்ன வெங்காயம், 4 பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் இதில் 4-5 முந்திரி, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த சால்னாக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஸ்டார் பூ, 2 ஏலக்காய், 2 பச்சை மிளகாய், 2 மீடியம் சைஸ் ஆனியனை வந்து நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இது கோல்டன் ப்ரௌன் வந்ததும் 2 தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் இதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கோங்க. மசாலா எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை ஆனதும் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்து கொதிக்க விடும்போது தான் கிரேவி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் கொதிக்க விடலாம். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் கொதிச்சிருச்சு. கடைசியாக இதில் வந்துட்டு 1 டீஸ்பூன் கடலை மாவு வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கி விட்டால் போதும். கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க. புதினா கடைசியாக சேர்க்கும்போது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான எம்டி சால்னா ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.